மனம் சாந்தம் அடைய என்ன வழி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். சற்று கெட்டியான மனைவி இருந்தால் கரசந்த கல்வியறி உள்ளவளா இருக்க வேண்டும், ஆசான் ஆட்சி பெற்றவளா இருக்க வேண்டும். கணவனுக்கு தொண்டை பிரச்சனை வரும்போது ஏன் பயப்படுற? நான் இது கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மனைவியாக சொல்றேன். ஒன்று தந்தை வல்லமை உள்ளவனா இருக்க வேண்டும், ஒன்று தம்பியா இருக்க வேண்டும், அண்ணனா இருக்க வேண்டும், ஒன்று ஒன்றுமே வேண்டாம். இதெல்லாம் காலப்போக்கில் மாறிவிடும். ஒன்றே ஒன்று எக்காலத்திலும் யார் அழைத்தாலும் அஞ்சேல் 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 என்று சொல்லுகின்ற ஆசான் ஞானிகளை வணங்கினால்தான் மன சாந்தம் உண்டாகும். ஆகவே இது போன்ற ஒரு சாந்தம் உள்ள மக்கள் பேசியே தர்மத்தை தேடிக் கொள்வார்கள். இனிமையாக பேசுவதே புண்ணியம். யார் பேசுவார்? முன்னே சொன்னான், இனிமையாக இனிமே இன் சொற்கள் இனிய சொற்கள் புண்ணியவான்கள். ஞானிகள் பேசுவது தான் இன் சொற்கள். நான் செம்பொருள் கண்டவர்னா அவன் பேச்சு பிறவி பிண்ணிக்கு மருந்தா இருக்கும். இவனுக்கு என்னையா இல்லாத தானுங்கண்ணா? நல்ல மனுஷையா, அங்கே போனால் இனிமையாக பேச. வாங்க வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கு உடம்பு, ரொம்ப பார்த்துக்குங்க. அப்படி இது அம்மா வேப்பில் ஒரு டீ கொடு, ஒரு காஃபி கொடுன்னு சொல்லி நட்பை பெருக்கி இந்த வீட்டுக்கு வருகின்றவனெல்லாம் மகிழ்ச்சி பண்ண மன மகிழும்படி செய்தல்லே அதுவே புண்ணியம். அப்போ புண்ணியம் செய்ததுக்கு இதயத்தில் தூய்மை இருக்க வேண்டும். இதய தூய்மை இருந்தாலன்றி ஒருவனுக்கு இது மாதிரி நற்காரியங்கள் நட்பை பெருக்கி ஒரு பத்து பேராவது புண்ணியம். இனிமையாக பேசுவார், இனிமையாக அன்பாக பேசுவார், நல்லா இருக்கட்டும். அப்படின் இந்த அன்பு இந்த இனிமையை பேசியே புண்ணியத்தை தெரிவிக்கலாம். இதயத்தில் தூய்மை இல்லாதவன் பேச முடியாது. இதயத்தில் பொருள் வெறி இருந்தா, பொல்லாத காம வெறி இருந்தா, கொடிய நோய்க்காகப்பட்டிருந்தா, பல பிரச்சனை சிக்கப்பட்டிருந்தா, இப்படி அவன் மலர்ந்த முகத்தை இன்சொல் பேசி அறத்தை வளர்ப்பான். அப்படி பெரியவர்கள் ஆசி இருந்தால் இதை கடைபிடிக்கலாம். அடுத்து நான்காவது பாடல், இதெல்லாம் சுருக்கமாக சொல்றேன். துன்புருவும் தூவாமை இல்லாகும், யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவர். இனிமையை பேசுகிறவனுக்கு நட்பு பெருகும். கடுகடுப்பாக பேசுகிற அவையாட்ட அவையா பேசுவான். அவையாப்பா அவன் கடிப்பாய், அவன் கண்டவன்ட பகை பேசியே பகையாயிடுவான். அழகிய ஒருத்தனை அடித்தே பகையாவான், இவன் கடித்தே பகையாவான். பேசியே கடுகடுப்பாக பேசி அவனை இவனை பேசுவான். இதுக்கு காரணம் பாவம் அறியாது. என்னமே அவனுக்கு பேச தெரியல, பேச முடியும், பேச தெரியல. என்ன காரணம்? பாவம். பல ஜென்மத்தை செய்த பாவம், மனைவி கொடுமை செய்த பாவம், தாய் தந்தை கொடுமை செய்த பாவம், வேலையாட்ட நின்று கசைக்கு முடிந்து வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காத பாவம், பொல்லாத வண்டி வாங்கின பாவம், இப்படி அடாவது பாவம் செய்த பாவி வறுமைக்கு உட்பட்டு இருப்பான். வறுமை உட்பட்டவன் எப்படி இனிமையாக பேசுவான்? அவங்க இனிமையை பேச தெரியாது, பேசியே பகைத்துக் கொள்வான். இவனை பார்க்கும் போது ஓடி விடுவான். முகம் தான் கடுகடுத்த முகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.